நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆதார் அட்டை रिलेटेडான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். அதாவது ஆதார் அட்டை தொடர்பான இந்த இரண்டு சேவைகள் வந்து இனி கிடையாது அப்படினு சொல்லிட்டு UIDAI வந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்ன சேவைகள் அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதன்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிருக்காங்க அப்படினா ஆதார் அட்டையில் உள்ள முகவரியை இனி மாற்றம் செய்யிறதுக்கு பாத்தீங்கன்னா UIDAI ஆல வெளியிடப்பட்ட அறிக்கையில சரிபார்ப்பு கடிதம் அதாவது வேலிடி லெட்டர் வச்சு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் சேஞ்ச் வந்து பண்ணுவாங்க அந்த ஆப்ஷன் வந்து இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து நீக்கம் செய்யப்படுது அப்படினு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இது மூலமா பாத்தீங்கன்னா வாடகை வீடுகளில இருக்க கூடியவங்க வீடுகள் மாற்றும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்க கூடிய அவங்களோட தெரிஞ்ச ரிலேட்டிவோ அவங்களோட ப்ரூஃப் வச்சு வேலிடேஷன் அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் லெட்டர்ஸ் மூலமா வந்து நீங்க உங்களோட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இனி கிடையாது சோ அது மட்டும் இல்லாம என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா UIDAI ஓட சொல்லிருக்கக்கூடிய தகவல் படி பாத்தீங்கன்னா மேலதிக உத்தரவுகள் வரும் வரை முகவரி சரிபார்ப்பு கடிதத்தின் மூலம் முகவரியை புதுப்பிக்கும் வசதி வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தப்பட்டுள்ளது அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க சோ தற்காலிகமா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட முகவரி மாற்ற வசதி வந்து இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது சோ இந்த விஷயனால யாரெல்லாம் வந்து பாதிப்பாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் சோ இதனால யார் யாருக்கெல்லாம் சிக்கல் ஏற்படும் அப்படினு பாத்தீங்கன்னா முன்னர் வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் வந்து மற்றும் பிற ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் பாத்தீங்கன்னா இந்த வசதியின் மூலம் தான் அவர்களின் முகவரியை வந்து அவ்வப்போது புதுப்பிக்க பயன்படுத்த முடிந்தது ஆனால் அந்த மாதிரியான காரியங்களை வந்து பாத்தீங்கன்னா இப்ப செய்ய முடியாது அப்படினால் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முகவரியை புதுப்பிக்கிறது அதாவது அட்ரஸ் சேஞ்ச் பண்றதுக்கு கண்டிப்பா ஆதார் வெப்சைட்ல சொல்லியிருக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கிடையாது இதே வந்து ஒரு ஒர்க் ரிலேட்டடாவோ இல்லைனா நீங்கள் வந்து வேற ஏதாவது வாடகை வீட்டில் ஸ்டே பண்ணுறீங்க ஸோ வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு சிக்கலான ஒரு விஷயமா தான் இருக்கும் ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் வெப்சைட்ல கொடுத்துருக்கக்கூடிய உங்களோட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த ப்ரூஃப் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி தான் இனி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் சேஞ்ச் வந்து பண்ண முடியும் ஸோ அட்ரஸ் சேஞ்சுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க ஒரு லிஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லிஸ்ட்டோட PDF நான் உங்களுக்கு வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ வெப்சைட்லேயே நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு PDF-ஆக இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும் ஸோ அடுத்ததாக வேறு என்ன சேவை வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இன்னொரு சேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய அட்டையின் மறுபதிப்பதாக ஆதார் கார்டு வந்து ரீப்ரிண்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஸோ முந்தைய அட்டைதாரர்கள் வந்து அசல் அட்டையை இழந்தால தான் நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டு வந்து ஒரிஜினல் ஆதார் கார்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதை அச்சிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு பட் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா UIDAI வந்து சேவை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஸோ இதனால நம்மளால வந்து ஆதார் கார்டு இனி வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ண முடியாதா அப்படின்னு நினைக்க வேணாம் ஸோ ஆதார் கார்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா PVC ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ அதில் நீங்கள் வந்து 50 rupees பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன்லேருந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களோட அட்ரஸ்க்கே வந்து வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இஆதார் அட்டையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு சர்வீசஸும் தான் பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக வந்து அவங்க வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இனி இந்த சேவை வந்து உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பிரிண்டிங் கூட நீங்கள் வந்து PVC கார்டு ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இஆதார் கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுட்டு அதை லேமினேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால பெரிய ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு இல்லை பட் இருந்தாலும் இந்த பார்த்தீங்கன்னா அட்ரஸ் சேஞ்சுக்கான அந்த வேலிடேஷன் லெட்டர் வச்சு நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துச்சு பட் இப்போது அதை எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அடிக்கடி வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான விஷயம்தான் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய அப்டேட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ